ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் ரீசன்ட் டேஸாக ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒன்ஸ் நம்ம ஷேர்ஸ் பை பண்ண ஆரம்பிச்சிட்டா டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரீசன்ட் டேஸாக நாம் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ நாம் இந்த வீடியோவில் ஆன்வல் ரிப்போர்ட்னா என்ன, ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம், ஸோ ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது ஆன்வல் ரிப்போர்ட்டுக்கும் அந்த ஸ்டாக்குக்கும் என்னென்னமான விஷயங்கள்லாம் ஒரு இணைப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், அது ஒரு சின்ன சாதாரண கடைகளா மல்லிகை கடையா இருந்தா கூட அவங்க வந்து எவ்வளவு முதல் போட்டிருக்கோம், அந்த முதலுக்கு எவ்வளோ செலவு நடந்திருக்கு, எத்தனை பேர் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து பொருட்கள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ வந்து அந்த பொருட்கள் வித்துருக்கு, அலிமானமான பொருட்கள் என்ன, எக்ஸ்பைரியான பொருட்கள் என்ன, இந்த மாதிரியெல்லாம் நாம் குவார்டர்லி குவார்டர்லி செக் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம குவார்டர்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறோம். அதே மாதிரி வருடம் வருடம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன நடந்தது, எவ்வளோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, க்ரோ ஆயிருக்கா இல்லை டிக்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாம் செக் பண்ணி ஆன்வல் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சால் இன்னும் நம்மளுடைய தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் கம்பல்சரி அவங்க ஆன்வல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஆன்வல் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் ஆட் பண்ணிடுவாங்க, PDF ஃபார்மேட்லேயோ இல்லை வேறு ஃபார்மேட்லேயோ அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனியை பற்றின ஆன்வல் ரிப்போர்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே அந்த கம்பெனியோட சைட்டில் போய் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை NSE சைட்டில், BSE சைட்டில், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது, நாம் போயிட்டு அந்த கம்பெனியோட ஆன்வல் ரிப்போர்ட்டை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆன்வல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் April 1ஆம் தேதியில இருந்து March 31ஆம் தேதி வரைக்கும் நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அவங்க ஃபில் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் ஒரு ஆன்வல் ரிப்போர்ட்டாக கணக்கிடப்படுது. ஸோ இந்த ஆன்வல் ரிப்போர்ட்டை நாம் எப்படி பார்க்கணும், கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, த மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஷன், அப்புறம் அனலைசஸ், 10 இயர் ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸு, கார்பரேட் இன்ஃபர்மேஷன்ஸ், டைரக்டர்ஸோட ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் ஆன் கார்பரேட் கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் செக்ஷன், என்னென்ன விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் ஒவ்வொரு ஆன்வல் ரிப்போர்ட்லேயும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நாம் செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு அடுத்து மேலே ஏறுமா, அந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, அவங்க என்னென்னலாம் புது பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு கம்பெனிக்கு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 10 வருஷம் கழித்து நல்ல க்ரோ கொடுத்து அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 100 கோடி ஆயிடுச்சு. பப்ளிக்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, FII, DII இந்த மாதிரியெல்லாம் அந்த கம்பெனிலேயே முதலீடுகள் அதிகமாகும் போது அவங்க வந்து அந்த முதலீடை வச்சு அவங்க என்ன மாதிரியான தொழிலை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் திரும்ப இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் இவங்க டெவலப் ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். நான் வந்து அசோக் லீலாண்ட் பங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா March 2018 வரைக்கும் நான் ஹை ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 151.65 ரூபாயில் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டாக்கோட ஆன்வல் ரிப்போர்ட் செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் NSE வெப்சைட்டில் போயிட்டு கார்பரேட் ஆக்ஷன்ஸில் இவ்வளோ கூட வேணாம், நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு எந்த கம்பெனியோட ஆன்வல் ரிப்போர்ட் வேணுமோ அந்த ஸ்டாக்கோட பேரை டைப் பண்ணி ஆன்வல் ரிப்போர்ட்னு கொடுத்தா வந்துடும். இப்போ நான் BSE சைட்லேயும் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், NSE சைட்லேயும் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், NSEIndia.com போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் அசோக் லீலாண்டா ஆனுவல் ரிப்போர்ட் 2017-2018 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா இதை நான் கிளிக் பண்ணேனா எனக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு PDF ஃபைலில் டவுன்லோட் ஆகும், அதை நான் செலக்ட் பண்ணேன்னா இதுதான் அந்த கம்பெனியோட ஆன்வல் ரிப்போர்ட்டு. ஸோ July 18, 2018 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க இப்போ பாருங்கள் இந்த வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஜூலை
பதினெட்டு 2018 கொடுத்துருக்காங்க. 2018 மார்ச் வரைக்கும் நடந்த ஆன்வல் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, சேர்மன் வந்து என்ன சொல்கிறாரு, நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், நாங்கள் வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்டில் ஆரம்பித்தோம், இந்த அளவுக்கு நாங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற, இந்தந்த கம்பெனியோட நாங்கள் டைஅப் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்தந்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன்ஸ், போர்ட் டைரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, சேர்மன்ஸ் யாரு, கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் யாரு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் பர்சர்வேட்டிவ், நோட்டீஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையும் இவங்க இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க எக்ஸாம்பிள், சேல்ஸ் வேல்யூ, அதாவது இப்போ அசோக் லீலாண்ட் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள்ஸு இன்ஜின்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ செக்டர் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் வெஹிக்கிள்ஸோட சேல் எவ்வளோ நடந்திருக்கு, இன்ஜின்ஸோட சேல் எவ்வளோ நடந்திருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸோட சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரெவென்யூ, பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டு, அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபிக்ஸட் அசட் என்ன இருக்குது, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயங்கள், அதாவது சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு போர்டு, அதாவது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ போர்டு ரிப்போர்ட்டில் பாருங்கள், போன வருஷம் வந்து ரெவென்யூ ஆப்ரேஷன்ஸில் ரெவென்யூ வந்து போன வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, அதர் இன்கம்ல எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் இன்கம் எவ்வளவு, பிஃபோர் டேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு, எதனால் க்ரோ ஆயிருக்கு, அவங்களோட டெப்த் எவ்வளோ இருக்கு, அதாவது கடன் எவ்வளோ இருக்கு, அவங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஓகே, இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இந்த கம்பெனி மேலே எந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் என்னென்ன விஷயங்கள் அந்த கம்பெனியில் கவனிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனி எதனால் வளர்ந்துருக்கு, எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்னுமே அந்த கம்பெனி அதெல்லாம் பேஸ் பண்ணி முன்னேறும், அப்போ நம்மளுடைய பணமும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். bsc.com போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இங்க வந்து ஸ்டாக்கோட நேம சர்ச் பண்ணீங்கன்னாலே அந்த கம்பெனியோட லிஸ்ட் வரும், அதுல வந்து நீங்க ஃபினான்ஷியல போயிட்டு ரிசல்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக என்எஸ்சிலையும் பிஎஸ்சியில ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த கம்பெனியோடது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த கம்பெனி ரெண்டு இடத்துலையுமே ட்ரேட் ஆகுது, ஸோ ஒரே ஆனுவல் ரிப்போர்ட் தான் இருக்கும், ரிசல்ட்ஸ் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து ரொம்ப நீங்கள் இன்னுமே வந்து நீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம், ரிசல்ட்ஸ் வந்து குவார்ட்டர்லியாக என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், மார்ச் 2018 அன்னைக்கு 8772 கோடி ரெவென்யூ வந்திருக்கு, அடுத்து ஜூனில், செப்டம்பரில் அதர் இன்கம் எத்தனை கோடி வந்திருக்கு, டோட்டல் இன்கம் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து டிப்ரிசியேஷன் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ போன ஜூனை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர்லேருந்து நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2017 என்ன ரெவென்யூ, 2018 என்ன ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட நல்லா இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், நெட் ப்ராஃபிட் 2014 2018 வரைக்கும் இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்ருக்கு. அப்போ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்மளை சிம்பிளாக வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னுமே வந்து இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இந்த அனலைஸ்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக், இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அசோக் லேலேண்டில் அந்த பங்கை வாங்குறாங்கன்னா இதெல்லாம் அவங்க இன்னும் அதிகமாக ரீட் பண்ணி அப்போ இந்த பங்கு இந்தளவுக்கு ஏறும், இந்தளவுக்கு இறங்கும், இப்போ வந்து இந்த போர்ட் மீட்டில் இவங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பங்கு ஏறும், போர்ட் மீட்டில் இவங்க டிசிஷன் எடுத்தது இது ராங்கு, இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நெகட்டிவ் ஆகும் இப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த ஸ்டாக் அடுத்து ஏறும், அடுத்தது வந்து இந்த ஸ்டாக் இறங்கும் அப்படிங்கிற அனலைஸ்க்கெலாம் வராங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ கூடுதலாக நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனியில் நாம் எப்படி பார்க்கணும், அது எப்படி வந்ததுன்னா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாமே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.